அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் மெடிடேஷன் கோச் மாஸ்டர் லதா அண்ட் இன்னர் ஹீலர். இன்னைக்கு நான் உங்கள் மலேசியாவிலிருந்து திருப்பி அந்த நியூ இயர் அதுவாக பார்க்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக நிறைவாக சுபிட்சமாக இருப்பீங்கன்னு தான் நான் மனமார்ந்த பிரார்த்தனை போடுறேன். உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கு வந்து சாப்டர் 1 பார்ட் 4 கான்வர்சேஷன் வித் காட், இதில் வந்து நீல் என்ன கடவுள்கிட்ட கேட்குறாருன்னு அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போவோம். இன்னைக்கு நேல் என்ன கேக்குறாருன்னா, கடவுளே, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க கடவுளே, ஆனா நாங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறப்ப எவ்வளவு பயத்தோட நாங்க எடுக்கிறோத்தப்பா, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஏன் இப்படி கடவுளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோட கேக்குறாரு நேல். இதுக்கு கடவுள் சொல்றாரு, இதுக்கு நான் காரணம்னு நினைக்கிறியா நேல்? இல்ல நீயா, இல்ல உன்னை சுத்தி இருக்கிற மக்களா? நல்லா யோசிச்சு பாரு. நீ பிறந்த பிறகுலேருந்து வளர்ந்து வர வரைக்கும் உன்னை பயத்திலேயே வாழ வைக்கிறாங்க. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றத சுட்டி காட்டி வாழ்க்கையில் எப்படி நீ வெற்றி பெற்று நீ முன்னுக்கு வரணுன்ற விஷயத்த மட்டும் உனக்குள்ளே புகட்டி புகட்டி வளர்க்குறாங்க. இந்த மாதிரி புகட்டி புகட்டி வளர்க்குறனால உனக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் கவலை வருது. அதோட சேர்த்து நீ ஒவ்வொரு வாட்டியும் நீ எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் பயத்தோடையே எடுக்கிற. ஏன்னா இதை நான் எடுத்துட்ட பிறகு நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னா எப்படி, நான் வாழ்க்கையில வெற்றி பெறலைன்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு யோசனை உன்னை வந்து சித்திரவதப்படுத்திக்கிட்டே இருக்குமே. இதுதான் நீ வந்து புரிஞ்சுக்கணும். கடவுளான நான் அன்பை உண்டிதான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் அன்பை உண்டி புகட்டுனாங்கனாக்கா இந்த வாழ்க்கையில எந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் இடமே இல்லைனே. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்கனாக்கா, மற்றவங்க எப்படி இருக்காங்க அதோட ஒருபடி நம்ம மேலே இருக்கணும்னு நினைச்சு வாழ்றாங்களே தவிர, வாழ்க்கையில உண்மையான அன்பை எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா வாழணும்ன்ற விஷயமே எல்லாரும் மறந்துட்டாங்கனே. இதுதான் நீ புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே புகட்டணும். வாழ்க்கையில வாழ்ந்தா போதும், அதுக்காக நம்ம பணம் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்களோட வாழ்க்கை கடைசியில இறுதியில நிறைவா இருக்கான்னு பாருங்க. அதுக்காக பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து சம்பாதிச்சு ஈர்த்து நீங்க பெற்று கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளயும் நான் ஒரு சூப்பர் பவரை கொடுத்துருக்கேன். உங்க நேர கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஈர்த்து வாழ்க்கையில சந்தோஷமா நிறைவா சுபிக்ஷத்தோட பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோட வாழ முடியும். அதே நேரத்துல நான் எதிர்பார்க்கறது பரிபூர்ணமான அன்பு ஒண்டிதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த பரிபூர்ணமான அன்பை எல்லாரும் மறந்துட்ட கையோட தான் அது உங்களுக்கே விளைவா வந்து அடையுது. இதனால மத்தவங்க தவறுதலா சொல்ற விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து கடவுளை இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? நான் சொல்றது உனக்கு சரியா இல்லையான்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேனாக்கா உன் மனசே அது வந்து சொல்லும். ஏன்னா எனக்கு தேவை உன்னோட அன்பு மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் எனக்கு தேவைன்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல, உன்கிட்ட யாருமே வராத ஒரு காலகட்டத்துல நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன்னா நான் பாக்குறது உன் மனசுல, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீ மனசார அந்த அன்பான கூப்பிட்ட அந்த மனப்பூர்வமான அந்த வைப்ரேஷனை தான் நான் உணர்ந்து நான் வந்தேன் உனக்காக. இதை நீ புரிஞ்சுக்கணும் நீ. இதை கேட்ட பிறகு நேல் திருப்பி வந்து கடவுள் கிட்ட கேட்கறேன், கடவுளே நீங்க சொல்றது எல்லாமே இப்ப வந்து புரியுது, ஆனா எப்படி நான் வந்து சந்தோஷமா நிறைவா நான் யாருன்னு புரிஞ்சு நான் யாருன்னு எப்படி ஆவ கடவுளே, இதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா நான் அன்பை தான் நான் சூஸ் பண்றேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால நிறைவா வாழ முடியல கடவுளே. நான் எத்தனையோ வாட்டி வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோத்து தோத்து வந்துட்டேன் கடவுளே. இதுக்கு பிறகு நான் தோத்து தான் போகணுமா கடவுளே? எனக்கு புரியல கடவுளே, எனக்கு கொஞ்சம் விளக்க கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைவா நேல் கடவுள்கிட்ட இப்ப கேட்கிறாரு. அது கடவுளுக்கு ரொம்ப அழகா நேல் கிட்ட பதில் சொல்றாரு. இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வாழ்றதுக்கு ஒரே நோக்கம்தான், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஒவ்வொரு ஆன்மாவா இங்க பிறக்கப்பட்டது நீங்க பிறந்த அந்த இலக்கை அடைச்சு மற்றவங்களுக்கும் நன்மை செய்யறதுக்காக உண்டிதான். இத நம்ம மனசா புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னே. நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசத்தோடையும் மன நிறைவோடையும் செய்ய ஆரம்பி. இதுல மற்றவங்களுக்கும் என்ன நன்மை கிடைக்கும் நினைச்சு செய். அந்த மாதிரி நீ செய்யற பட்சத்துல நீ செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நன்மையா நடக்கும். அது மூலியமா நீ வாழ்க்கையோட உச்ச கட்டத்துக்கு பேசிடுவ. அது மட்டுமா, நீ வாழ்க்கையில எதுக்காக பிறந்த
அந்த ஒரு அற்புதமான விஷயமும் உனக்கு தன்னாலே உணர ஆரம்பிக்கும். பல நன்மைகளை நீ செய்வ. நீ மட்டும் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டனே, ஓ மூலியமா பல பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அந்த பல பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வரப்ப மன நிறைவுனா என்ன, சந்தோஷம்னா என்ன, நிம்மதினா என்ன, பரிபூர்ணமான அன்புனா என்னன்னு சொல்லி நீ உணர்வனே, இதுதான் விஸ்வரூப வெற்றிவேல். இது உனக்கு கிடைக்க 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 வாழ்க்கையில உனக்கு எதுவுமே கேட்கணும்னு சொல்லி தோணாது. ஏன்னா நீ பணத்தை தேடி போற வாழ்க்கையை விட்டு பணம் ஒன்ன தேடி வர வாழ்க்கைக்கு நீ வந்துருவ. ஏன்னா எல்லாத்தையும் ஈர்க்கிற ஒரு மனப்பக்குவம் உனக்குள்ள வந்து சேர்ந்துடும். நீ இதை நீ புரிஞ்சுக்கிட்டனாக்கா வாழ்க்கையில நீ ரொம்ப பரிபூர்ணமா இருப்பனே, வாழ்க்கையில வெற்றிகரமா இருப்பனே அப்படின்னு நீ ரொம்ப அழகா சொல்றாங்க. இதை கேட்டு கடவுள் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இதை கேட்ட நேர் திருப்பி கடவுள் கிட்ட வந்து சொல்றாரு, கடவுளே அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம் இல்லையா, இதுல நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து கத்துக்க வரலையா, எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு புரியலனே, நீ எனக்கு புரியல கடவுளே, நீ கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கடவுள் சொல்றாரு, அது எல்லாமே நீ பண்ற கற்பனையே தான் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இதை கேட்டு அவர் அதிர்ச்சி ஆகி கடவுள்கிட்ட திருப்பி கேட்கிறாரு, அப்ப இது படிப்பினை இல்லையா அப்படின்னு. கடவுள் சொல்றாரு, இல்லைன்னு. அப்ப நம்ம இங்க கத்துக்க வரலையா. அதுக்கும் கடவுள் சொல்றாரு, இல்லைன்னு. அப்ப எதுக்கு கடவுளே நாங்க இங்க வந்திருக்கோம், எனக்கு இன்னும் குழப்பத்தை கொடுக்குறீங்களே, எனக்கு புரியல கடவுளே அப்படின்னு. அப்ப கடவுள் அது சொல்றாரு, மேல் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா நீ யாரு, உனக்கு எல்லாமே தெரியும் கடவுளே, நான் உனக்கு எல்லாமே தெரியும்னே, இது எல்லாமே உன் ஆன்மாவுக்கு வந்து தெரியும்னே, உன் ஆன்மாவை நீ உணரணும், உனக்குள்ள நீ உணர்ந்து வரணும். அதுக்காக தான் இந்த அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ்ற விஷயம் அது வந்து உங்களுக்கு வந்து நடக்குதுனே, இதை தான் நீ வந்து புரிஞ்சுக்கணும். இதை கேட்ட நீர் வந்து சொல்றாரு, சரி கடவுளே, ஆனா அப்பப்ப நான் தோத்து போயிடுறேன், எப்படி நான் திருப்பி இந்த நார்மலான லைஃப்குள்ள போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே, நான் எப்படி எல்லாம் செய்யன்னு எனக்கு தெரியல கடவுளே, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுள் ரொம்ப அழகா சொல்றாரு, நீர் இந்த அற்புதமான உலகம் நீ பார்த்தேனாக்க ஒரு பள்ளிக்கூடம் நீ நினைக்கிற, ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும் எல்லாமே உன் ஆன்மாக்கு தெரியும். அதனால நீ உன் மனசு எதுவுமே வருத்தப்படாம நிம்மதியா நிறைவா சந்தோஷமா அன்போட நீ வாழ்ந்தாலே எல்லாமே வந்து உன்னை சேரும்னு நான் சொல்றேனே. எந்த தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்ற, நீ படுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உனக்கு நான் கொடுக்குற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இப்ப நான் கவலைன்னு சொன்னா அந்த கவலையை நீ உணர்ந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும், அப்பதான் அன்போட மகிமை உனக்கு வந்து புரியும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. இதை நீ மட்டும் இல்லை எல்லாரும் உணர்ந்தாலே வாழ்க்கை அன்பான நம்ம வாழ்ற வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிடும் நேர். இது கேட்டு நேல் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா இதையும் தாண்டி பல கேள்விகள் நேல்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து நேல்குள்ள என்னென்ன கேள்விகள் எழுது, அதுக்கு கடவுள் என்னென்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி கண்டிப்பா அடுத்த சாப்டர்ல அடுத்த பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக எழுந்து பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக நிறைவாக நிம்மதியாக கடவுள் சொன்ன மாதிரி அன்போடு எல்லாரோடையும் நீங்கள் பகிர்ந்து எல்லாத்தோடையும் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறங்க. அதுதான் உங்களோட நியூ இயர் மெசேஜ், அன்பு. அன்பே தான் கடவுள், இதை தான் அன்பு கடவுள் சொல்ல வராரு. அன்பு தாங்க இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு உங்க எல்லாருக்குமே அளித்த பிரபஞ்ச சக்திக்கு அனைத்து உயர்நிலை சக்திகளுக்கும் கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. சத்யாக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இப்ப நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கான்வர்சேஷன் வித் காட் பை நீல் டொனால்ட் வாஷ் இதை எவ்ரி வீக் நீங்க மண்டே பாட்காஸ்ட்ல கேட்கலாம். வாழ்க வளமுடன் அனைவரும், வாழ்க வளமுடன் அனைவரும், வாழ்க வளமுடன்.